இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதிட்டு வர முதல் டெஸ்ட் மேட்ச் ஜெய்ஸ்வாலுக்கு மறக்க முடியாத ஒரு டெஸ்ட் மேட்சாவே மாறி இருக்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா நூத்தி ஐம்பது ரன்களுக்கு கொலாப்ஸ் ஆயிருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜெய்ஸ்வால் சூப்பரா பவுன்ஸ் பேக் பண்ணி நூத்தி அறுபத்தோரு ரன்களை குவிச்சதுனால இந்தியா ஐநூத்தி முப்பத்தி நாலு ரன்களை ஆஸ்திரேலியாக்கு டார்கெட்டை நிர்ணயிக்க முடிஞ்சது இப்ப ஜெய்ஸ்வாலோட ஸ்பெஷல் இன்னிங்ஸை பார்த்து ஆஸ்திரேலியாவோட முன்னாள் கோச்சான டேரன் லீமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெய்ஸ்வால் பெரிய சத்தத்தை அடிச்சு இந்தியாவை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு போயிட்டாரு அவருக்கு கிடைக்கிற பாராட்டுகளுக்கு அவர் தகுதியான மனுஷன் தான் ஏன்னா இதே கிரவுண்ட்ல தான் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பதினெட்டு வயசுல இங்க வந்து சூப்பரா செஞ்சுரி அடிச்சு எங்களை மிரட்டினாரு அதே மாதிரி தான் இப்ப ஜெய்ஸ்வால் இங்க வந்து அற்புதமான செஞ்சுரி அடிச்சிருக்காரு குறிப்பா ஜெய்ஸ்வால ஒரே பால்ல மூணு இல்ல நாலு வெவ்வேறு ஷாட்கள் அடிக்க முடியும் என்னதான் முதல் இன்னிங்ஸ்ல அவர் தப்பு செஞ்சிருந்தாலும் அதை செகண்ட் இன்னிங்ஸ்ல திருத்திக்கிட்டு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணதுனால வருங்காலத்துல அவர் நிறைய சாதனைகளை முறியடிப்பார்னு டேரன் லீமன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு